நிவாரண பணிகளுக்காக IAS அதிகாரிகள் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் வெள்ள நிவாரண பணிகளுக்காக IAS அதிகாரிகள் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளும் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட நிலையில் வெள்ள நிவாரண பணிகளுக்காக IAS அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் வெள்ள நிவாரண பணிகளுக்காக IAS அதிகாரிகள் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயலால் கடந்த நான்கு நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வெள்ள நிவாரண பணிகளுக்காக IAS அதிகாரிகள் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நிவாரணப் பொருட்களை தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பி வைக்க ஏதுவாக IAS அதிகாரிகள் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வெள்ள நிவாரண பணிகளுக்காக IAS அதிகாரிகள் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.